ஏண்டி மாலா, இந்த சனியின கல்யாணம் பண்ணி துரத்தி விடலான்னு பார்த்தா கெக்க பக்கம் சிரிச்சு சிரிச்சுட்டு போய் தொலையுது. நாளையோட 150வது மாப்பிள வரான். ஒழுகு போன நாளை மட்டும் வேணான்னு சொல்லிக்கலாம். மாப்பிள வந்தாரு. மாலா, அந்த காப்பி தண்ணி வச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விடு. பொண்ண அடக்கமா அமைதியா அசத்தல வளர்த்துட்டேன். அருமையான பொண்ணு. ஏண்டி மாலா, இப்ப வந்த மாப்பிளைக்கு 50 ஏக்கர் நிலம், 5 லட்சம் ரூபா காரு, 50,000 ரூபா சம்பளம். காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் வந்துட்டு போக வேண்டியதானே. பிடிச்சிக்கிதா இல்லையான்னு அவளை கேளு. பையன் மூஞ்சி முக்கான மாதிரி இருக்குது, புரியல புரியல. ஏண்டி, நாளைக்கு பையனெல்லாம் ஒருத்த வரோம், அது இது மாதிரி பிடிக்கல நின்று தான் காசிக்கு போய் தலை முழுவலான்னு இருக்கிறேன். இவன் எனக்கு பிள்ளையே இல்லை. அந்த டைலாக் மாத்தி தொலைங்கடா, அதனாலதான் பொண்ணுக்கு செட் ஆக மாட்டேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பேண்ட் இது? பேண்ட் இல்ல மாமா, இதெல்லாம் பிராண்ட். மாலா, மாப்பிள, நானும் 50 ஏக்கராவில் 500 ஏக்கரா 1000 ஏக்கரா எல்லாத்துலயும் மாப்பிள்ள பார்த்தேன், ஒருத்தரையும் பிடிக்கல. ஆனா உன்ன வந்து பிடிச்சா பாரு ஒரு புடி. அப்படியே அப்பா என்னடி மாலா, ஓகேவா? இவனை கட்டி வைக்கலாம், உங்களை வெட்டி விடுவேன். அப்படி போடுறான், அடுத்த முடிஞ்சல கிடையாண்டா, அடுத்த முடிஞ்சல கிடையாண்டா. அப்படியா? அட்ரஸா? இது லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போனினா அந்த முக்கல போய் அந்த பொட்டன வெட்டிட்டு இருப்பான், அங்க போய் கேளுப்போ. ப்ரோ, உரியா ப்ரோ, நாக்க நல்ல பம்மா ரெடிட்டு இருக்காரு. அது காட்டனவே பேனா பாது அட்ரஸ் என்ன இங்க கிண்டல் பண்றியா? அட ஏய் நில்லு, வா வா வா. பொதிக்காத உயிரோட இருக்காத, சாகவா செத்து போகவா சம்பளாகவா? வெப்பன் கூட வெப்பனா? அட இல்லையா, தீந்துருச்சா? ஆமா, வா விக்கி கடையில் போய் வாங்கலாம். போலாம், என்ன மாமா ஒரு மிஸ்டா இருக்குது.